ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிறைய பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு செர்விக்ஸ் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கணும் எந்த வாரத்தில் ஓப்பன் ஆகும் குழந்தை எந்த வாரத்தில் பிறந்தா ரொம்பவே சேஃப் ஆனது அது மட்டும் இல்லாமல் செர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் எந்தெந்த வாரங்கள்ல எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகணும் அதுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அதை பற்றி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நார்மலா இந்த செர்விக்ஸ் லென்த் வந்து ஒன்றுலேருந்து இருந்து பத்து சென்டிமீட்டரா வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாரமும் அதாவது முப்பத்தி ஆறாவது வாரத்துக்கு அடுத்து ஒவ்வொரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த வாரங்களில் உங்களுக்கு நாலு சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆகும் நிறைய பெண்களுக்கு வந்து எந்த வாரத்தில் குழந்தையோட தலை திரும்பணும்னு நிறைய பேருக்கு தெரியல நார்மலாக இருபத்தி எட்டாவது வாரத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு வாரங்களுக்குள்ள குழந்தையோட தலை வந்து திரும்பிடணும் இதை வந்து சஃபாலிக் பொசிஷன்னும் சொல்லுவாங்க அல்லது ஹெட் பொசிஷனும் சொல்லுவாங்க நிறைய பெண்கள் வந்து சஃபாலிக் பொசிஷன்னா என்னென்னு தெரியாது வரைஞ்சவா இருந்தாங்க செஃபாலிக் பொசிஷன் வேற எதுவுமே கிடையாது குழந்தை வந்து தலையில திரும்பி இருக்கிற தான் செஃபாலிக் பொசிஷன் சொல்லுவோம் ஸோ செஃபாலிக் பொசிஷன் இருக்குது நமக்கு நாம டெலிவரி ஆகுதோ நினை நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் செஃபாலிக் பொசிஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு நாம டெலிவரி ஆகும் ஏன்னா குழந்தை வந்து ஹெட் ஒன் பொசிஷன் வந்தால் தானே நம்மளுக்கு நாம டெலிவரி ஆகும் முப்பத்தி ஆறாவது வாரங்களுக்கு அடுத்து தான் செர்விக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகும் குழந்தையோட தலைப்பகுதியும் நம்மளுடைய இடுப்பல் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் தான் வந்து டைலூஷன் ஒவ்வொரு டைலுஷனா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட தலை வந்து இறங்கும் இப்ப குழந்தையோட தலைப்பகுதி வந்து முதல் ஸ்டேஜ் அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கு கிட்ட இறங்கிருக்கு இறங்கிருக்குன்னா அதை எஃபேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த எஃபேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் பொழுது நிறைய பெண்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் நம்மளுடைய அந்த இடுப்பெலும்புக்குள்ள உள்ள குழந்தையோட தலையை உள்ள இன்சர்ட் பண்ணும் பொழுது உள்ள விழுகிற மாதிரி கூட ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு உள்ள ஏதோ போற மாதிரி கூட குழந்தை நல்ல உள்ள இன்செர்ட் ஆயிடுச்சு அதை கூட நிறைய பெண்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த நேரத்துல நம்மளுக்கு இடுப்பெலும்புகள் கொஞ்சம் விரிவடைஞ்சு கொடுக்கும்போது தான் குழந்தையோட தலைப்பகுதி நம்மளுடைய இடுப்பலும்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நம்மளுக்கு பிறப்புறுப்பு எலும்புகள் வலி வந்து அதிகமாக இருக்கும் பிறப்புறுப்புலயே நிறைய பெண்களுக்கு வலி இருக்கும் நிறைய முதுகு வலி ஏற்படும் இடுப்பு வலி வந்து ஏற்படும் இது ரொம்பவே இயல்பான ஒன்று தான் இந்த சர்வீஸ் லென்த் வந்து முப்பத்தி எட்டு வாரத்துக்கு உங்களுக்கு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் ஓபன் ஆகும் நம்ம சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு சென்டிமீட்டர் இருக்கலாம் ரெண்டு சென்டிமீட்டர் ஓபன் ஆகலாம் அல்லது மூணு சென்டிமீட்டர் கூட ஓப்பன் ஆகிருக்கலாம் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா செர்விக்ஸ் டைலூஷன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை செர்விக்ஸ் ஓப்பனிங் லென்த்துன்னு கூட சொல்லியிருப்பாங்க இல்லை செர்விக்ஸ் ஓப்பன் ஓப்பன் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு செர்விக்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னா க்ளோஸ்டுன்னு தான் போட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவு சென்டிமீட்டர் இப்போ வந்து நான் நார்மலா நிறைய பெண்களுக்கு பிரசவ வழியே வராது என்ன காரணத்தினால வராதுன்னா அவங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓபனே ஆயிருக்காது செயற்கையா இன்ஜெக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு செர்விக்ஸ் வந்து ஓபன் பண்ண வைப்பாங்க அந்த தான் நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்படும் இதனால தான் வந்து சொல்லுவாங்க ரெண்டு நாள் எனக்கு பெயின் இருந்தது டூ டேஸ் இருந்தது த்ரீ டேஸ் எனக்கு பெயின் இருந்தது ஒரு சிலருக்கு வந்து போன ஒரு மணி நேரத்தில் கூட டெலிவரி ஆகிடும் அதுக்கு என்ன காரணம்னா செர்விக்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி நாலுலேருந்து அஞ்சு சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கும் பெயின் வந்த அடுத்த நிமிஷமே ஆறு ஏழு எட்டு ஒம்பது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் உங்களுக்கு ஒம்பது அதாவது நார்மலாக நம்மளுக்கு செர்விக்ஸ் வந்து 10 பத்து சென்டிமீட்டர் வந்து ஓப்பன் ஆகும் இத டைலூஷனாக பிரிக்கும் பொழுது மைனஸ் ஃபைவ்ல இருந்து பிளஸ் ஃபைவ் கன்சிடர் பண்ணுவாங்க ஜீரோ நிலை வந்துட்டாலே நம்மளுக்கு குழந்தையோட தலைப்பகுதி சென்டருக்கு வந்துருச்சு ப்ளஸ் டூ வந்துட்டாலே குழந்தை வந்து வெளியில் வர நிலைக்கு வந்துருச்சு ப்ளஸ் ஒன்னுன்னு வந்துட்டாலே குழந்தை வெளியில் வந்துடும் இதை தான் வந்து ஒவ்வொரு டைலூஷனா வந்து பிரிப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரும் பொழுது குழந்தை வெளியில் வரதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு அதான் போன உடனே ஒரு சில பெண்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் ஒரு சில பெண்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் அல்லது ஒரு நாள் ஃபுல்லாக பெயினை வந்து இது பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு செர்வீக்ஸ் வந்து ஓப்பனே ஆயிருக்காது செயற்கையாக இன்ஜெக்ஷன் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுவாங்க நாலு வாரங்களில் செய்ய வேண்டிய செயலை வந்து அந்த ரெண்டு நாளில் செய்யும் பொழுது தான் நிறைய பெண்களுக்கு அதிகமான வழிகள் வந்து ஏற்படுது வேற என்ன வேற எந்த காரணமும் கிடையாது இப்போ நிறைய பெண்களுக்கு செர்விக்ஸ் ஓப்பன் ஆகலை எல்லாம் என்ன பண்ணணும் நார்மலாக நான் குழந்தை இடுபழம்புக்குள்ளே போகலைன்னா அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாக்கிங் வாக்கிங் வந்து எல்லாருமே போகலாம் நார்மலாக அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போங்க மற்றபடி நார்மல் ப்ரெக்னன்சியா இருந்ததுன்னா டெய்லி ஒரு மணி நேரத்துல இருந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா டக்வாக் இந்த டக்வாக் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு செர்விக்ஸ் வந்து சீக்கிரமே ஓப்பன் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு கூட இதை சொல்லலாம் மூன்றாவது பார்த்தோம்னா மூன்றாவது பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பொழுது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு குழந்தை இடுப்பழம்புக்குள்ளே போகிறதுக்கு செர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி தான் டக்வாக்கும் இந்த ரெண்டு எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை யோகா பட்டர்ஃப்ளை யோகாவும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த மூணு எக்ஸசைஸும் பண்ணுறதை தவிர நம்ம வாக்கிங் போகலாம் இல்லை பக்கத்தில் மாடிப்படி இருந்ததுன்னா ஏ ஏறி இறங்கலாம் ரொம்ப மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா ஏறி இறங்கணும் இதை தவிர நீங்க கஷாயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சோம்பு கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் முருங்கைத்தலை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஈஸியா நாம டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய பெண்கள் வந்து செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலாட்டி என்ன நினைக்கிறாங்க செர்விக்ஸ் வந்து கரெக்டான சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு நாம டெலிவரி ஆகும் நிறைய பெண்களுக்கு செர்விக்ஸ் பக்கத்துல அதாவது அல்லது அதாவது நம்மளோட நஞ்சு கொடி ஃபுல்லாக அதாவது நம்மளோட கற்பப்பை வாயை வந்து மூடி இருக்கும் இதிலேயே மூன்று நிலை இருக்குது முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு சொல்லிட்டு இப்ப முதல் நிலைனா நம்மளுடைய கற்பப்பை வாய்க்கு பக்கத்துல அந்த நம்மளுடைய நஞ்சுக்கொடி வந்து இருக்கும் இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஒரு சில பெண்களுக்கு கற்பப்பை வாய்க்கு மேல் பகுதியில லைட்டா ஒரு ஓரமா வந்து லைட்டா மூடி இருக்கும் இதுவும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபுல் குளோஸ்டா உங்களுடைய நஞ்சு கொடி கற்பப்பை வாயை மூடி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சி செக்ஷன் சொல்லுவாங்க இதை பிளாசண்டா ப்ரீவியான்னு கூட இதை சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நிலை இருக்குன்னு செக் பண்ணுங்க மேபி உங்களுக்கு வந்து பிளாசண்டா ப்ரீவியா இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க